சர்க்குலர் வாட்டர் டேங்க் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சர்க்குலர் வாட்டர் டேங்க்கு நீங்கள் இதிலேயே கிரியேட் பண்ணலாம். சர்க்குலர் இப்படி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிராஃப் மெத்தடில் 3 கிராஃப் இருக்குது, அதில் ரேடியல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு பண்ணலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நான் சர்க்குலர் ரிப்பீட் யூஸ் பண்ணியே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்டு ரெண்டு ஒரு டயாமீட்டர் வந்து ரேடியஸ் வந்து 3 மீட்டர், அப்போ டயாமீட்டர் வந்து 6 மீட்டராக இருக்கும். நான் டயாமீட்டர் வந்து 2 வச்சுக்கிறேன். 4 மீட்டருக்கு ஒரு சர்க்குலர் வட்டம் கிரியேட் பண்ணிக்கிறேன். கீழே 2 2 மீட்டருக்கு விட்டுக்கிறேன், ஏன்னா அதுதான் காலம் எனக்கு, அதனால 2 2 மீட்டர். இல்லை அதிகமாக கொடுக்கணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 0 2 கொடுத்துருக்கேன், ரேடியஸ் வந்து 2, அப்போ டயாமீட்டர் 4 தான் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டேன் சர்க்குலர் ரிப்பீட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், வை டைரக்ஷன், இல்லை வயில தான் போகும். 360 டிகிரி, நம்பர் ஆஃப் ஸ்டெப் அதிகமாக கொடுத்தா, அதாவது பாலிகனல் சைடு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப் அதிகமாக கொடுத்தா தான் அது ஒரு சர்க்குலர் ஷேப்பு கிடைக்கும். இப்போ நான் ஒரு 13 கொடுத்துக்கிறேன். 13 கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து சர்க்குலர் ஷேப்பு கிடைக்கும், இல்லைன்னா பாலிகனல் பென்டகன் அதை மாதிரி ஷேப் தான் கிடைக்கும். லிங்க் ஸ்டெப் கொடுத்துட்டு ஓப்பன் பேஸ் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்க பீம் வந்து கனெக்டாகி வராது, அதுதான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வை டைரக்ஷன், 360, 13, லிங்க் ஸ்டெப்பு, ஓப்பன் பேஸு, ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு இது கிரியேட் ஆகிடும். மேலே இருக்கிறது மட்டும்தான் பிளேட்டு, சரிங்களா? ஃப்ரண்ட் வியூவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பீம் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ வியூ, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஃப்ளோர் விட் வித் பிளேஸ் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிளேட் வந்து கிரியேட் ஆகிடும். சென்டர் வியூவில் பாருங்கள். ஓகே, இப்போ கீழே இருக்க பிளேட்டு கிரியேட் பண்ணுவோம். அது கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா அது இந்த இது யூஸ் பண்ணி பண்ண முடியாது, இது யூஸ் பண்ணி பண்ண முடியாது, ஏன்னா அது இர்ரெகுலர் ஷேப்பு, அதாவது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் இதை தான் கிரியேட் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு ஆப்ஷன்ஸ், டிஸ்பிளே ஹோல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் வியூவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிரியேட் கர்சர் யூஸ் பண்ணி இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ வியூ. ஓகே ஓகே, இப்போ நான் வந்து ஜென்ரேட் சர்ஃபேஸ் மெஷின் இதை கிளிக் பண்ணி கீழே இருக்க பேட் ப்ரெஷரை கிரியேட் பண்ண போகிறேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே வந்து முடிக்கணும். 10 டிவிஷன் இருக்குது, அதிகமாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகும், அதனால ஒன்று ஒன்று கொடுத்துக்கிறேன். ஏன் ஒன்று தான் கொடுக்கணுமா கிடையாது, 2 3 கூட தான் கொடுத்துக்கலாம். அதிகமாக கொடுத்தீங்கன்னா சின்ன கொஞ்சம் ஹேங் ஆகும், அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. பிளேட் கிரியேட் ஆகிடுச்சு. ரெண்டாவது வியூவில் பாருங்கள், கீழே இருக்க பிளேட் வந்து கிரியேட் ஆகிட்டோம். கிரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜெண்டரில் போயிட்டு ப்ராப்பர்ட்டி டிஃபைனில் போகிறேன், ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன், 0.35, 0.25 இது காலத்துக்கு, பீமுக்கு வந்து 0.4, 0.3, பிளேட்டுக்கு வந்து 0.25, டிஸ்பிளே ஹோல் ஸ்ட்ரக்சர் டு வியூ. இப்போ பிளேட் திக்னஸை அசைன் டு வியூனே கொடுத்துக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிளுக்கு வந்து இப்போ நான் ஃப்ரண்ட் வியூவில் வச்சு இங்கே இருக்க சைடில் இருக்க பீம், கீழே இருக்க பீமை தவிர, கீழே இருக்க பீமை தவிர சைடில் இருக்க எந்த பீமும் வரக்கூடாது, அதனால அதை டெலீட் பண்ணிடுறேன். அங்கே பிளேட் மட்டும்தான் இருக்கணும். இப்போ இது வந்து காலத்துக்கு சொன்னேன்னா இதில் வந்து பீம் வந்து செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறனால பீமை செலக்ட் பண்ண முடியாது. எக்ஸிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதனால் நானே செலக்ட் பண்ணிவிட்டு அசை டூ செலக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து இப்போ செலக்டில் போயிட்டு பீம்ஸ் பல்லர் டூ ஒய் கொடுத்துட்டிங்கன்னா காலம் செலக்ட் ஆகிடும், அசை டூ செலக்ட் அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, டிஸ்பிளே டிவியூ. இது ரொம்ப நெருக்கமாக இருக்குது, இவ்வளோ காலம் எனக்கு தேவைப்படாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சில காலத்தை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இவ்வளோ காலம் எனக்கு தேவை இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஓகேங்களா, அது எப்படி டெலீட் பண்ணுறா நான் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல மெயினான காலம் தேவையோ அந்த இடத்துல மட்டும் வச்சுக்கலாம், இல்லை நடுவில் மட்டும் போதுன்னா நடுவில் வச்சுட்டு சைடில் 4 போதுன்னா 4 கூட வச்சுக்கலாம், நம்மளுடைய இஷ்டம் தான். இவ்வளோ காலம் கொச்சை கொச்சோன்னு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது தான். சும்மா வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன், தேவையில்லாம் நீங்கள் பண்ணீங்க. இவ்வளோ காலம் ஃபீல்டே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க,
கரெக்டான சைஸ்ல கரெக்டான ஸ்பேஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, தேவையான இடத்துல மட்டும் தான் கவனம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நான் பண்ண மாதிரி பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான். சப்போர்ட் கிரியேட்ல போயிட்டு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். லோடில் போயிட்டு சேம் அதே மாதிரி தான் லோ கேஸு ஆடு ஆடு ஆடு. நான் லோ கேஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லேபிள்ஸில் போயிட்டு ப்ளே டு ஓரியன்டேஷன் ஓகே டாப் வியூவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஆக்சிஸ்க்கும் இது மட்டும் எல்ல வந்திருக்கு, மற்ற எல்லா ஐசெட் ஆக்சிஸும் உள்ளே போயிருக்கு. உள்ளே போனால் மைனஸ், வெளில போனால் ப்ளஸ். எந்த இது மட்டும் இது மட்டும் அது மட்டும் ப்ளஸ். ஓகே இப்போ என்ன பண்ணணும், லோ கேஸு ஆடு செல்ஃப் ஹைட்டு இருக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளேட் ப்ரெஷர் இருக்கும் ஆடு கொடுத்துட்டு பிளேட் பிளேட் லோடு ப்ரெஷர் ஆன் ஃபுல் பிளேட் ஒரு மைனஸ் ஃபைவ் கிலோ நியூட்டன் ஜியூஐ டைரக்ஷன் ஆடு க்ளோஸ். லோட் கேஸில் ஆடு ஒரு இது மட்டும்தான் பிளேட் லோடில் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். செலக்ட் பிளேட்டில் போயிட்டு பிளேட் கேசர் யூஸ் பண்ணி இந்த பிளேட் மட்டும்தான் ப்ளஸ்ஸு டென் டென் கொடுக்கும்போது ஜீரோலேருந்து ஒரு மைனஸ் சாரி ப்ளஸில் வருது 10 கிலோமீட்டர் கொடுத்துக்கிறேன். லோக்கல் ஒய் ஒய் டைரக்ஷன் லோக்கல் இசட் ஆடு க்ளோஸ். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஆடு பிளேட் லோடில் போயிட்டு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். சைட் பிளேட்டில் போயிட்டு மேலுக்கு எல்லா பிளேட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை மட்டும் டிசைட் பண்ணிக்கிறேன் டன். இது வந்து மைனஸ் 10 கிலோ நியூட்டன் மைனஸ் வெள்ளை இருக்கு இல்லையா சார் உள்ள இருக்கு இல்லையா அதனால ஆடு க்ளோஸ். இப்போ பாருங்கள் ப்ரெஷர் வந்து உள்ளேருந்து வெளில ஆக்ட் ஆகுது. இதெல்லாம் டிஃபால்ட்டாக அசைன் ஆகிடும். செல்ஃப் ஹைட் வந்து அசைன் டிவியில் கொடுத்து அசைன் பண்ணிக்கலாம். பிளேட் ப்ரெஷர் வந்து கண்டிவியூ வச்சுட்டு கீழே இருக்க பிளேட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் டு செலக்ட் பிளேட் ஓகேவா. பிளேட் டேபிள்ஸில் பிளேட் ஓரியன்டேஷன் ஆஃப் வச்சுக்கிறேன் ஓகே அவ்வளோதான். இப்போ லோடு அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அனலைஸ் அண்ட் பிரிண்ட்டு பர்ஃபார்ம் அனலிசிஸ் பிரிண்ட் ஆல் ஆடு க்ளோஸ் அனலைஸ் ரன் அனலைஸ் சேவ். ட்வெண்ட்டி சிக்ஸ் எரர்ஸ். ஓகே என்ன எரர்ன்னு பார்க்கலாம். செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது நான் நம்பருக்கு ஏதோ ஒரு நம்பருக்கு நான் அப்ளை பண்ணேன் அவர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா செலக்டில் போயிட்டு பை மிஸ்ஸிங் ப்ராப்பர்ட்டியில் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு நான் அப்ளை பண்ணலை. அப்போ என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு ப்ராப்பர்ட்டியில் ஃப்ரண்ட்டியில் வச்சுட்டு கீழே இருக்க இந்த பீமுக்கு நான் அப்ளை பண்ணாமல் போயிட்டேன். அசைன் டு செலக்டட் பீம் எஸ். இப்போ அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே எரர் காமிக்கல. ஜீரோ எரர் ஜீரோ வார்னிங் ஜீரோ நோட்ஸ். டிசைன் பண்ணணும்னா டிசைன் கான்கிரீட் ஐஎஸ் 456 டிசைன் பராமீட்டர் எஃப்சி க்ரேடு வந்து 25 கிரேடே யூஸ் பண்ணிக்கிறேன். 500 ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கிறேன். அசைன் டு வியூ அசைன் டு வியூ கமெண்ட்ஸில் போயிட்டு பீம் காலம் ஸ்லாப் டேக் ஆஃப் பீம் வந்து பீம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டில் இருக்க பீம் மட்டும்
அது எக்ஸ் இசட் செலக்ட் பண்ணிட்டு பண்ண முடியாது. அதனால தான் அசைன் டு செலக்டட் பி காலம் செலக்ட்ல போயிட்டு எலமெண்ட் வந்து அசைன் டு வியூ அனலைஸ்ல போயிட்டு ரன் அனலைஸ் எந்த கலம் சைஸு பீம் நம்பர் சைஸ் வந்து இந்த பீம் செவன் ஏழாவது பீம் வந்து ஏதோ வார்னிங் கொடுத்துருக்காங்க. லென்த் டு டெப்த் ரேஷியோ ஃபார் மெம்பர் 8 இஸ் லெஸ் தென் 2.5. ஓகே, அந்த அதான் சொன்னது பக்கத்தில் பக்கத்தில் காலம்லாம் கிரியேட் பண்ணியிருந்தேன். பீமும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி யாரும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. தேவையான இடத்துல மட்டும்தான் காலம் கிரியேட் பண்ணுவாங்க. நான் 13 நோடு கிரியேட் பண்ணனால 13 நோடுக்கு காலம் கிரியேட் பண்ணிட்டேன். அப்படி கிரியேட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ எரர் காமிக்குது, இவ்வளோ வார்னிங் காமிக்குது. மற்றபடி எரர் காமிக்கல, வார்னிங் காமிக்குது. வார்னிங் காமிச்சாலும் எரர் மாதிரி தான், அதை கிரியேட் பண்ணி தான் போகணும். தேவையான இடத்துல மட்டும் கலம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கவும் அதோடைய லென்த்தெலாம் கம்மியாகவும் உங்களுக்கு வார்னிங் காமிக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன காமிக்கலாம், டிசைன் பண்ணி காமிக்காது. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதில் போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்க டிசைன் இதில் காமிக்குது. ஓகே, இப்போ இந்த பீமில் போய் டபுள் கிளிக் பண்ணு, இந்த பீமில் டபுள் கிளிக் பண்ணி காமிக்குது. காமிக்கிற இடத்துல எரர் இல்லைன்னு அர்த்தம். காலத்தில் போய் டபுள் கிளிக் பண்ணி காமிக்கு டிசைன் இதில் காமிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ஒரு காலத்துக்கு உங்களுக்கு இதை காமிக்கலைன்னா, காமிக்கு டிசைனும் பீமுக்கும் ஏதாச்சும் ஒரு காலத்துக்கு காமிக்கலைன்னா அந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். மற்றபடி எதுவும் இல்லை. அதனால வார்னிங் வந்து சில வார்னிங் கிரியேட் பண்ண முடியும், சில வார்னிங் தேட்டிக்கலாம் தெரிஞ்ச மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். லெஸ் தென் 2 இருந்தால் என்ன ஆகும், அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிறது எல்லாமே டெக்னிக்கல் நம்ம சிவில் புக்கில் வந்து ஆர்சிசிலையும் படிச்சிருப்போம், ஸ்ட்ரக்சர்லையும் படிச்சிருப்போம், நிறைய சப்ஜெக்டில் படிச்சிருப்போம். அந்த இதில் பண்ணும்போது அது வந்து ஷார்ட் காலம் லாங் காலம் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லென்த் வந்து கம்மியாக இருக்கும்போது அந்த எரர்லாம் காமிக்குது. அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா அந்த வார்னிங்லாம் கிளியர் ஆகிடும். அதாவது அந்த லென்த்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டோம்னா ஈஸியாக கிரியேட் ஆகிடும். இதில் பக்கத்தில் இருக்கவும் அப்படி கிரியேட் ஆகுது. மற்றபடி எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது, மற்றபடி எல்லாமே கிரியேட் ஆகிடும். அந்த அது அந்த லென்த்து வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கிரியேட் ஆகிடும். 13 வார்னிங்லாம் கிரியேட் ஆகக்கூடாது. 2 வார்னிங் மேக்ஸிமம் இருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. அது என்னங்கிறத பார்த்து கிரியேட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்றபடி ஸ்டெப்பெல்லாம் ஒன்று தான். வார்னிங்ஸ் கிரியேட் பண்ணுறது ஒரு இவ்வளோ காலம் கிரியேட் பண்ணாமல் பக்கத்தில் பக்கத்தில் கிரியேட் பண்ணாமல் கொஞ்சம் தூரமாக தேவையான இடத்துல மட்டும் கிரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.